இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட், அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7 நிறைவேற்ற வேண்டும். அதை கல்வித்துறையில சேர்க்கும் என்ற எண்ணத்தை கைவிட வேண்டும். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மக்களை தினம் தினம் வாட்டி வருகிறார்கள். ஏற்கனவே சொத்து வரி உயர்வு, அதுபோல இந்த பத்திரப்பதிவு மற்றும் ஸ்டாம்ப் டியூட்டி, மின்கட்டண உயர்வு, இன்னும் பால் பொருட்கள் விலை உயர்வு என்று எல்லாவற்றையும் விலைவாசி வரியை அதிகமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்திற்கு வருமானம் என்பதற்கு தேவையான வலிமுறைகளை விட்டுவிட்டு மக்கள் தலையில வரி சுமையை ஏற்றுவது மிகவும் அபாயகரமான ஒன்று. அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஆட்சியாளர்களுக்கு தக்க தண்டனை வழங்குவார்கள். போதை மருந்து புழக்கம் தமிழ்நாட்டில் அதிகரித்துவிட்டு ஆளுங்கட்சி, ஏற்கனவே ஆண்ட கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கெல்லாம் இந்த தொழிலை போதை மருந்து கடத்து என்கிற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு கட்டி கிடக்கிறது. முதலமைச்சர் நீதிமன்றம் போல சிறீர் வாசித்துக் கொண்டிருக்கிறார். இதற்கெல்லாம் 76 தேர்தல் நல்ல முடிவாக இருக்கு. பிரதமர் மோடி சொன்ன கருத்துங்கிறத திருப்பி முதல்ல இருப்பேன். நீ கூட பாத்தீங்க, கவர்மெண்ட் பஸ்ல சீட்டை கழுதிட்டு அடுத்த டிரைவர் தான் வந்து விடணும். அதாவது குறிப்பா அந்த பிங்க் பஸ்ல இருந்து டயர் கலந்து போகுது, பயணிகள் கீழே விழுறாங்க, பஸ்ஸோட டோர் கலந்து விழுது. இது இந்த ஆட்சி கலந்து விழுதாதான் இந்த ஆட்சி திரும்ப நினைக்கிறேன். மோடி அவர்கள் சொன்னது பெரு நகரங்கள்ல பேருந்து பயணங்கள் அதிகமாகிறதுனால மெட்ரோ ட்ரெயின்ல பயணிப்பவர்கள் குறைவதனால போக்குவரத்து நெரிசல் அதிகமாகுது. அதனால அந்த இலவசங்கள், இலவசமாக பேருந்துகள் அறிவித்திருக்கின்ற அரசாங்கம் யோசித்து சரியான முடிவு எடுக்க வேண்டும் தான் சொல்லியிருக்காரு. தவிர அதை திருத்தி திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவார். ஒரு வாரத்துலதான் தேர்தல் முடிவு இருக்குன்னா தேனி பாராளுமன்ற தொகுதி மக்கள் யார தேர்ந்தெடுக்க போகிறார்கள் உங்களுக்கே தெரியும். அது தேர்தல் முடியட்டா, அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் முடிக்கட்டும். நீங்க யாரோ பேசுறதெல்லாம் வச்சுட்டு எந்த கேட்காதீங்க. அவர்கள் வந்து ஜோக்கர் மாதிரி பேசுறவங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்புவது வந்து ஏற்கனவே சொல்லிட்டு திரும்ப அதான் சொல்றேன்.